சூட்சும அவளுன்றது என்னோட குழந்தை. இதை ஞானிகள் உள்பட யாரும் சொல்லலை. சுபத்துவம் ஞானிகளோட குழந்தை. நான் எடுத்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான், நான் பெற்றுக்கல. ஆனால் சூட்சுமவள் எனக்கு மட்டுமே உரிய ஒன்று. பாபகிரகங்கள் ராகுவோடு பாபத்துவமும் கேதுவோடு சுபத்துவமும் நேர்வழி இழந்து பின்னால் மறைமுகமாக வலுப்பெறும்போது சூட்சுமவளும் அடையுது. இது பேசிக். இந்த பேசிக்கு உள்ள ஏற்கனவே சுபத்துவத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கிறதுனால சுபத்துவத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, கரெக்டாக இல்லையா? அதனால தான் இந்த சுபத்துவத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியுது. ஒன்றுமே புரியாமல் பிளைண்டாக இருக்கும்போது நான் சூட்சுமா விளக்குனேன்னா இந்த ரெண்டு நாள் கிளாஸ் போதாது. ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு சந்தேகம் வரும், ஒவ்வொன்றுக்கும். யாரையுமே எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறவனா ஓரளவுக்காக இந்த கிளாஸ்லேருந்து போகும்போது குருஜினால் நான் நிச்சயமாக இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் போகணும். இன்னும் சில வருடங்கள் பொறுத்துருங்க. என்றேனும் ஒரு நாள் கிளாஸாக எடுக்கிறேன் அல்லது புத்தகமாக நிச்சயமாக வெளிவரும். அதில் வந்து நான் வந்து சமீபத்தில் நிறைய பேர் வந்து அந்த புத்தக விளக்கங்கள் கொடுக்குற போது நான் வந்து எனக்கு கிடைச்ச நேரத்தின்படி பக்கம் பக்கமாக பாபகிரகங்களுடன் சூட்சுமாவளவு எழுதியிருக்கிறேன். அப்போ பாபகிரகங்கள்ன்றதை நான் செவ்வாசனியை மட்டும்தான் குறிப்பிடுறேன். அப்போ அந்த செவ்வாசனிக்கு அடுத்து ராகுகேதுகளை குறிப்பிடுறேன். அந்த செவ்வாசனி ராகுகேது எத்தனை காம்பினேஷன்ஸில் இருக்கோ, எத்தனை எத்தனை டிகிரியில் இருக்கோ, எந்தெந்த அமைப்பில் இருக்கோ, அது இவ்வாறு செய்யும் அப்படிங்கிறத உதாரண ஜாதகங்களோடு விளக்கி ஒரு மிகப்பெரிய புத்தகம் வரப்போது, கூடிய சீக்கிரம் வரப்போது அந்த புத்தகம் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கும். ஆகவே என்னுடைய மாணவர்களாகிய என்னுடைய ஃபாலோயர்களாகிய நீங்கள் அவசரப்படாதீங்க. நிச்சயமாக முழு முழுக்க அந்த அத்தனையை நான் சொல்லுவேன். இப்போவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சு தான் இருக்குது, புரிஞ்சு தான் இருக்குது. சில இடங்களில் நான் சொல்கிறத தடுமாறுவீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நான் சூட்சுமவுல பற்றி சொல்லும்போது ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு சூட்சுமவுல சொல்லும்போது நான் எப்படி கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணுறான்னு உங்களுக்கு புரியும். சனி கூட கேது சேர்ந்தால் சூட்சுமவுல புரிஞ்சிருச்சா? சனியும் செவ்வாயும் நீச்சமாகி வேறு வகையில் இதை புரிஞ்சிருச்சுல? இதை நான் விளக்கமாக சொல்கிறேன், அவசரப்படாதீங்க. குருக்கிட்ட அவசரப்பட வேண்டாம், நிச்சயமாக ஒரு நாள் முழுமையாக அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து கேள்வியை கரெக்டாக கேளுங்க. கடகம் சிம்மத்துக்கு எப்போது யோகக்காரர் ஆவார்னு கேட்குறீங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம அதில் தான் சொல்கிறோம், திரிகோணாதிபதியாகி பாவகிரகங்கள் வரக்கூடாது. அது வந்து இந்த அமைப்பில் வந்துடணும்னு சொல்கிறோம். இதில் கேந்திர அமைப்பில் வந்துடணும்னு சொல்கிறோம். திரிகோணாதிபதியாக அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். சுபத்துவ அமைப்பில் நான் தான் அந்த 3, 6, 10, 11 சொன்னேன் இல்லையா, ஒரு அவயோக கிரகம் 3, 6, 10, 11 இருக்கணும். அது சுபத்துவமாக இருக்கணும். 8, 12 வீடியோ போட்டிருக்கேன், இப்போ வேண்டாம். ஆஹா, இருங்க. எப்போ திக்பலத்தை விட்டு, திக்பலம்ன்றது ஒரு இது கிடையாது. திக்பலமும் 180 டிகிரியிலேருந்து தான் கணக்கு பார்க்க போடணும். பௌர்ணமி 180 டிகிரியிலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை அமாவாசை? திக்பலமும் ஒவ்வொரு டிகிரியாக குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதாவது செவ்வாய் 10 திக்பலமாக இருக்கிறார்னா அவர் வந்து 7 இருக்கும்போது பாதி திக்பலமாக இருக்கத்தான் செய்கிறார். அப்படிலாம் வேண்டாம். அதை ஷட்பலம்னு ஒரு சாஃப்ட்வேர், அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரில் போனீங்கன்னா ஷட்பலம்னு வருது பாருங்க, அதில் திக்பல வரிசைன்னு கொடுப்பாங்களே. அசோசியேஷன் சாஃப்ட்வேர்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? கணக்குகளை முதல் புரிஞ்சுக்கிட்டால் தானே கணிதத்தை கால்குலேஷனை புரிஞ்சிக்க முடியும். கணக்குகள் ஷட்பல கணக்குகள் எப்படி போடப்படுது தெரியுமா? அதில் திக்பலம் கேந்திரபலம் அசோசியேஷன் சாஃப்ட்வேர்லேயே இருக்குமே. அசோசியேஷன் சாஃப்ட்வேர்லேயே கிரகபல ஷட்பல வரிசைன்னு இருக்கு இல்லையா, அதில் 1, 2, 3 போடுவாங்கள்ல, அதில் திக்பலத்துக்கு நம்பர் கொடுப்பாங்க பாருங்கள். திக்பலம் என்பது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதாவது சூரியன் 10 மட்டும் இருந்தால் திக்பலமா? இல்லை, 4 இருக்கும்போது நிஷ்பலம், 7 அவர் இருக்கும்போது பாதி பலம். ஒவ்வொரு டிகிரியாக புரிஞ்சுக்கங்க. அடுத்து ஷேர் மார்க்கெட், இவர் மத்தியானமே கேட்டார். இவர் என்ன சொன்னார், 5, 11 இடம்னு நினச்சிக்கிட்டு ஷேர் மார்க்கெட்டுக்குரிய கிரகம் புதன்னு நினச்சிக்கிட்டு நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் விடுறேன் அப்படின்னு சொன்னார். ஷேர் மார்க்கெட்டுக்குரிய கிரகம் அது ராகு. அடுத்த இடம் எது? அடுத்த இடம் எட்டாம் இடம் இல்லை,
பன்னெண்டு, அடுத்த இடம் எட்டு, கரெக்டாக சொன்னார் சார். ராகு பன்னிரெண்டு, அடுத்து எட்டு, அந்த ராகு அதுக்கடுத்து. சரி, ராகுவுக்கு அடுத்து என்ன? புதன்தான். புதன்தான், அதாவது முதன்மை கிரகத்தை ரெண்டாவது கிரகத்தை தூக்கி முதல்ல கிரகம் போட்டார். ராகு புதன் குரு. ஷேர் மார்க்கெட்டில் என்ன கிடைக்குது? பணத்துக்கு ஏற அதிபதி. அந்த பணம் எப்படி கிடைக்குது? கால்குலேஷனில் கிடைக்குது. புதன் அந்த கால்குலேஷனை பிளஸ்ஸிங் ஸ்பெக்குலேஷன், அதாவது கால்குலேஷனாக இருந்தாலும் குதிரை ஓடி ஏறணும். ஜாக்கி இழுத்துட்டானா என்ன பண்ணுறது? குதிரை வீட்டான குதிரை தான், இந்த குதிரை தான் ஜெயிக்கும். ஆனால் ஜாக்கிக்குள்ளேயும் கம்பெனிக்குள்ளேயும் இது வந்துடுதுல, ஃபிக்ஸிங், மேட்ச் ஃபிக்ஸிங் வந்துடுதுல. கிரிக்கெட் மட்டும் என்ன, கடைசி பால கேட்சை மிஸ் பண்ணிட்டாயன், அங்கே 50 கோடி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்பெக்குலேஷன், அதாவது நிலையான அதிர்ஷ்டம் இல்லாத அந்த அமைப்பை ராகு கொடுப்பார். ஒரு பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், சீட்டு, எந்த கேம்லிங்குக்கும் முதன்மை கிரகமாக குருவும் இது ராகுவும், அதனை கால்குலேஷன், அந்த கணித மைண்டு ஓரளவுக்கு அது எதிர்பாராத அதிர்ஷ்டம். நீங்கள் இந்த குதிரை தான் ஜெயிக்கும்னு, அந்த குதிரை எப்போ குட்டி போட்டுச்சு, அந்த குதிரையோட அம்மா யார், அந்த குதிரையோட அப்பா யார், எந்த எத்தனை ரேஸில் இருக்குது, அந்த குதிரையோட வெயிட் என்ன, அந்த குதிரைக்கு மேலே உட்கார ஜாக்கியோட வெயிட் என்ன, எத்தனை அது ட்ராக்கு, எல்லாம் கணக்கு போட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருப்பான். கடைசியில் என்ன சொல்லுவானா, ஜாக்கி மூக்கை தொடம்போது இழுத்துட்டாயான்னுவான். அதுதான் ஸ்பெக்குலேஷன். அப்போ அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள் 8, 12, இறுதியாக 10. அந்த 8, 12 பாவங்கள் சுபத்துவமாகி ராகு முதன்மை கிரகம், ராகு தசை நடந்தால் கொட்டுங்க, சுபத்துவமாக இருந்தால் கொட்டும். சாமர்த்தியமான வழிகளில், ஸ்பெகுலேஷன் வழிகளில், அந்த ராகுவோட காம்பினேஷனில் இருந்த ராகு, ராகு தான் இல்லை, ராகுவின் சாரம், ராகுவின் தொடர்பு இருக்கிற கிரகங்கள், அந்த நீசன் பெற்ற கிரகத்தோடு அந்த கூட இணையிற கிரகம், அந்த நீசனுக்கு நட்பா உறவா பகையா உச்ச கிரகமா. இங்கே எனக்கு நீசனில், இந்த ஜாதகத்தில் நீசன் கூட சுக்கிரன் இருக்கிறார், இந்த சுக்கிரன் புதனுக்கு நட்பானவர் இல்லையா, அந்த சுக்கிரன் இயற்கை சுவர், மொட்டையா மொட்டை தாத்தன் தாதன் குட்டையில் விழுந்தான் அப்படின்னு கேள்வி கேட்டால் மொட்டையாக தான் பதில் வரும். ஆக இணைகின்ற கிரகம், ஒரு நீசனுடன் இணைகின்ற கிரகம் வக்கரமாக இருக்குன்னா அதுக்கு உள்ள எத்தனை கேள்வி இருக்கு. அந்த இணைகின்ற கிரகம் அந்த நீச கிரகத்துக்கு யார், நட்பா பகையா, இணையும் இடம் எப்படிப்பட்டது, எத்தனை டிகிரி, அதுக்கடுத்து வந்துடுவேன். பொதுவான கேள்விகளுக்கு ஜோதிடத்தில் பதிலே இல்லை அப்படின்னு நான் சொன்னால் அவங்கள ஏமாத்துறேன்னு அர்த்தம். இந்த கிளாஸை சட்டு போட்டுன்னு முடிச்சுட்டு வெளியே போகணுன்றதுக்காக அவங்கள ஏமாத்துறேன். கேள்வியை கேட்கும்போதே பர்ஃபெக்டாக கேளுங்க, இதாக கேளுங்க. ஒரு நீச கிரகம் எல்லாத்துக்கும் இதில் தெரிய வேறு வேறு பதில் இருக்குது. நீச கிரகத்தோடு வக்ரமான கிரகம் என்ன கிரகம், அந்த நீச கிரகத்துக்கும் வக்ரகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன, அது எந்த இடத்தில் நடக்கிறது, எந்த பாவத்தில், எந்த பாவகத்தில், எந்த வீட்டில் நடக்குது, இது எல்லாத்தையும் பொறுத்து சொல்லப்பட வேண்டிய பதில் அது. சரியா? ஐயோ, வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு மோசடியான ஃப்ராடு பஞ்சாங்கம், இதை விட சொல்லணுமா? அடிச்சு சொல்றேன், வீடியோ நாளைக்கு போட போறேன். இதே வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ஒரு மோசடி, வாக்கிய பஞ்சாங்கம் தவறு என்பது அதை வெளியிடுறவங்களுக்கே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கங்கள் இப்போது நிச்சயமாக அந்த பஞ்சாங்க கணிதர்களால் கணிக்கப்படவே இல்லை. எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒருத்தர் எழுதி கொடுத்து அதை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் என்கின்ற இதில் வெளியிடுறாங்க. பஞ்சாங்கங்கள் அந்த காலத்தில் முறையான கணிதர்களால் இது பண்ண, திருக்கணித பஞ்சாங்கம் நல்ல ஈரோடு சதாசிவம் ஜோதிட கணித பேரரசு. சபரி பஞ்சாங்கம் ஆமாம், சமீபத்தில் திருக்கணித பஞ்சாங்கம் முறையாக கணிக்கிறதுக்கு நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. சேலம் நர நாராயணன் பஞ்சாங்க கணிதர், ஜோதிடக்கலை பேரரசு, ஈரோடு சபரி சதாசிவம், இது போன்ற திருக்கணித அவரே வாக்கிய பஞ்சாங்கம் வெளியிடுறாரு. வாக்கிய பஞ்சாங்கங்கள் என்பது ஒரு மோசடியான பஞ்சாங்கம், அந்த மோசடியான பஞ்சாங்கத்தை தெய்வீகத்தன்மையால் நம்பி மற்ற ஜோதிடர்கள் ஏமாறுறாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு கால் கிடையாது.
வாக்கிய பஞ்சாங்கம் கணிப்பவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு ஒரு ஜோதிடர்கிட்ட 10,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை வெளியிடுகிறார்களே தவிர வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு கணக்கே கிடையாது, காலே கிடையாது. கால் இருந்தால் தானே நிற்கிறதுக்கு. வாக்கிய பஞ்சாங்கம் எந்த முறையிலும் வெளிவிடப்படவில்லை. ஈரோடு மிகப்பெரிய மேதாவி அறிஞர் சபரி சதாசிவம் ஐயா அவர்கள் கூட வரரிசி பஞ்சாங்கம்னு ஒன்று போடுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா வரரிசியோட வாக்கிய சித்தாந்தத்தை 1990களிலேயே வாக்கிய பஞ்சாங்கம் தூக்கி எறிந்து விட்டன. வரரசியோடது ஒத்து வரலன்ட்டு வாக்கிய பஞ்சாங்கம் வெளியிடுபவர்களுக்கு அது வாக்கிய பஞ்சாங்கம் தவறு என்பது நிச்சயமாக தெரியும். அதனால் வாக்கிய என்னுடைய மாணவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்க்காதீங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன் சொல்ல முடியாது. சரி, மீதம் எல்லாரும் வாக்கிய பஞ்சாங்கம் தானே பார்க்குறாங்க, மதுரத்தின் தெரியாமல் பார்க்குறாங்க. பாவம், அப்பாவீங்க. புனிதம், அதாவது தவறான பிரச்சாரம். வாக்கிய பஞ்சாங்கம் ஞானிகள் சொன்னது, திருக்கணித பஞ்சாங்கம் மனிதன் கண்டுபிடிச்சது. திருக்கணிதை தாங்க ஞானிகள் சொன்னாங்க, இந்த இவர மாதிரி அவருக்கு தெரியுது பாருங்க. காளிதாசர் திருக்கணித்தை தான் சொன்னார், பராசர திருக்கணித்தை தான் சொன்னார், பராசர திருக்கணித்தை சொன்னார், வராகமிர திருக்கணித்தை சொன்னார், காளிதாசர் திருக்கணித்தை சொன்னார். அவர்களுக்கு இடையில் வந்த வரரிசி அன்றைய காலகட்டத்திற்கேற்ப ஒரு சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தினார், அந்த வாக்கிய பஞ்சாங்கன்ற சித்தாந்தத்தை. அந்த வரரிசி, அவர் மகரிஷி அல்ல, அவர் ஒரு ஜோதிடர், ஞானி அல்லாத ஒரு ஜோதிடர், அன்றைய காலகட்டத்திற்கேற்ப ஒரு சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த சித்தாந்தத்தை அவ்வப்போது திருத்தி கொள்ள சொன்னார். இவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பஞ்சாங்க மேதைகளுடைய வாரிசுகள் எல்லாம் சாஃப்ட்வேரில் வந்துட்டாங்க. பஞ்சாங்க மேதைகள், அன்றைக்கு இருந்த பஞ்சாங்க மேதைகள் எல்லாம் சாஃப்ட்வேரில் வந்துட்டாங்க. பஞ்சாங்கம் கணிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. சரி, இதை நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து என்னென்னா, பல்புடி வாங்கிறதுக்கு பேஸ்ட் வாங்கிறதுக்கு கடையில் போய் என்ன கேட்பீங்க? வேறு என்ன கேட்பீங்க பொதுவாக? அவ்வளோதான். பல்புடியில் பேஸ்ட்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. ஒரு கோல்கேட்டடு பிராண்டட் சன் டிவி, ஒரு பிராண்டட், ஒரு பிராண்ட் ஆகிப்போச்சு. அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேர், அஸ்ட்ரோவிஷன் ஒரு பிராண்டட் வந்துருச்சு இல்லையா? அப்போ வாக்கிய பஞ்சாங்கன்றது ஒரு பிராண்ட் ஆகிப்போச்சு. ஒரு 100 வருஷங்களாக வருது வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு பிராண்ட் ஆகிப்போச்சு. அந்த பஞ்சாங்கத்தை எழுதினவர் இறந்து போய் 70-80 வருஷம் ஆச்சு. திருத்துவதற்கு, கணிப்பதற்கு, மாற்றுறதுக்கு ஆளே இல்லை. சரி, 5 கோடி ரூபாய் புழங்குது ஒரு வருஷத்துக்கு. ஒரு 20 ரூபா சாணி பேப்பரில் அடித்து 100 ரூபாய்க்கு விற்கிறோம், 5 கோடி ரூபாய் லாபம், 8 குடும்பம் பிரிச்சுக்குது. ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருது. நானாக இருந்தால் கூட விற்பேன், வாங்கினா வாங்க வாங்கலைன்னா போ, தப்பா சரியா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உனக்கு இஷ்டம்னா வாங்கு, இல்லைன்னா வாங்காத. அதுதானே அவங்க சொல்கிறாங்க, சார் வாக்கிய பஞ்சாங்க தப்புன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிலங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பிடிக்கலன்னா வாங்காதீங்க. சார், ஒரு 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 பிதாமகர் ஒரு பிராண்டடை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டார் சார். அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இதை ஆரம்பித்தார். அது அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றொன்னா கூட்டிக்கிட்டு ஒரு சாதாரண பேப்பரில் அடிச்சுட்டு போகிறீங்க. இன்றைக்கு 100 வருஷம் கழிச்சு அஸ்ட்ரோவிஷன் எப்படி இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்கள். என்ன போட்டாலும் வாங்குவோம். பிராண்டட் வாக்கிய பஞ்சாங்கம் பிராண்டட் ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து ஒரு தலைமுறையாக வாங்கிட்டு இருக்கோம். நானாக இருந்தாலும் என்ன பண்ணுவேன், ஏமா எக்கடு கட்டினா போகிறான். எனக்கு வருஷத்துக்கு என்னோடய ஃபேமிலிக்கு 50 லட்சம் ரூபாய் வருது, 10 குடும்பங்கள் பிழைக்கின்றன, 10 குடும்பங்கள் பிழைக்குது, ஒரு 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது அப்படின்ற போது அந்த வருமானத்தை இழப்பதற்கு எந்த குடும்பமும் வர இழக்க விரும்பாது. அந்த நேரத்தில் அப்போ வந்து அங்கே வருமானம் தான் முக்கியம். உங்களுக்கு தேவையா வாங்குங்க, தேவையில்லைன்னா அவங்கள நான் குறையே சொல்ல மாட்டேன். வாக்கிய பஞ்சாங்கம் வெளியிடுபவர்களுக்கு வந்து அந்த குறையே இல்லை. அதே நேரத்தில் நம்ம தான் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு உண்மையான ஜோதிடராக இருக்கிறவன் நீ வாக்கிய பஞ்சாங்கத்தை பிடிச்சி கட்டிக்கிட்டு அல்லாத, திருக்கணித பஞ்சாங்கம் வாங்கிக்கோ. வாக்கிய பஞ்சாங்க குடும்பத்தை காப்பாற்றணுமா அதையும் வாங்கிக்கோ, 1-2 வாங்கிக்கோ. பலன திருக்கணித்தில் சொல், அவ்வளோதான்.